ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என்எஸ் 160 பிஎஸ் 6 வெர்ஷன் 2020 இதுலேருந்து லாஸ்ட் மாடல் இது. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் வீல் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு அலாய் வீல் தான் கொடுத்துருவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுவும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ் சிக்ஸில் வந்து வீல் வந்து அப்படி தான் வரும், கலர் ஒயிட்டில் வரும். தென் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான், டூயல் டிஸ்க் தான் இது. சிங்கிள் ஏபிஎஸ்ஸில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, டூயல் டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 mm கொடுத்துருக்குறாங்க. இதோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் வந்து 90x90 தான், டியூப்லெஸ் டயர் இது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ஸ் முக்கியமானது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் கேலிபர் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 NS 200 வந்து பைபிரி கேலிபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணலாம் என்ன கேலிபர்ன்ட்டு. NS 200 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைபிரி கேலிபர் கொடுத்துருப்பாங்க. தென் ரியரில் பார்ப்போம், நமக்கு ரியர்லேயும் நம்மளுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க நமக்கு ரியரில். இதோட வீல் சைஸும் 17 இன்ச் தான், பட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90x90, நமக்கு பேக்கில் வந்து 120x80 கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நைட்ராக்ஸ் மோனோ சாக் சப்சப்சர் வித் கன்சிடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைக்கோட ஹார்ட் இன்ஜின், இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் டைப் தான் கொடுத்துருக்காங்க, கார்பரேட்டர் மாடல் கிடையாது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ் சிக்ஸ் எல்லாமே ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, கார்பரேட்டர் கிடையாது. தென் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 17.03 PHP, 9000 RPM வரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கு பார்த்தீங்கன்னா 14.6 Nm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும். தென் வந்து இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் வால்வர் ரன் ஆகக்கூடிய இன்ஜின் இது. ஸோ இதோட இக்னிஷன் பார்த்தீங்கன்னா DTSSI ட்வின் ஸ்பார்க் நமக்கு. தென் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூல்டு தான். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதிலேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸ்டிக்கரில். ஸோ இது ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் சிஸ்டம். கியர் செட்டப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 gear மேனுவலில் தான் கொடுத்துருக்குறாங்க, 5 speed செட்டப் கொடுத்துருக்குறாங்க. தென் ஃபியூல் டேங்க், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூல் டேங்க் பார்க்கணும். ஸோ ரெட் கலரில் மேட் ஃபினிஷிங்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஆனால் பிஎஸ் ஃபோரில் வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க, அது இதை விட சூப்பராக இருக்கும். பட் இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. தென் அதோட பிஎஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அது வந்து டேங்க் பேடு இருக்காது. ஸோ பிஎஸ் சிக்ஸில் வந்து நமக்கு டேங்க் பேடும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் வந்து ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் சொல்லியிருக்காங்க, பாதி பேர் 3 லிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் 2.4 லிட்டர்ஸ் தான் இதோட ரிசர்வ். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு வந்து 42 லாங்கில் போனால் கிடைக்கும். லோக்கலில் வந்து நம்ம கிளச் பிடிச்சி விட்றதுனால ஒரு 40-41 எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹாலோஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இது வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டிகேட்டரும் நம்மளுக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் பேக் சைட் பார்த்தோன்னா நமக்கு பிரேக் லைட் மட்டும் தான் நமக்கு வந்து எல்இடியை கொடுத்துருக்காங்க, பிரேக் அண்ட் டெய்ல் லைட் மட்டும் நமக்கு வந்து எல்இடியை கொடுத்துருக்காங்க, மற்றபடி இண்டிகேட்டர் அண்ட் வந்து ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம வந்து ஸ்பீடாமீட்டர் செட்டப் பார்க்கலாம். லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க, தென் வந்து பாஸ் லைட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் அது வந்து சென்டர் புஷ் பட்டன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து ஹாரன் வந்து சவுண்ட் செக் பண்ணலாம், கொஞ்சம் லவுடாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கில் ஸ்விட்ச், ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட்லைட் சுவிட்ச் வரும், இது வந்து ஒரு ஏஹெச்ஓ ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியாது, அது பிளாங்காக தான் இருக்கும். இது வந்து கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க.
தென் ஸ்பீடோமீட்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டர் கொடுத்துருக்காங்க, தென் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் கலந்தது. நியூட்டர், இண்டிகேட்டர், அப்புறம் ஹெட்லைட்டு, பேட்ரி, ஆயில் இண்டிகேஷன், செட்டிங்ஸு, பஜாஜ் லோகோ. ஸ்பீடோமீட்டர் வந்து நமக்கு வந்து எல்இடியிலையும் கொடுத்துருக்குறாங்க, இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு அனலாகலையும் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸு, ஓடோமீட்டர், இது வந்து ஒரு புது பைக் தான், 3 மந்த் தான் ஆகுது, 1213 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. தென் கீழே வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2 இது ரெண்டுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சர்வீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 151 கிலோகிராம் வருது. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2017 mm கொடுத்துருக்குறாங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 803.5 mm கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைட்டு வந்து 1060 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ் பார்த்தோம்னா 1372 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னா நமக்கு ஆஃப் ரோடிங் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரோடுக்கும் கீழே பாட்டமில் இருக்கிற இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் தான் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடிங் வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் கல் எதுவும் இடிக்காத மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 177 mm கொடுத்துருக்குறாங்க. சீட் பார்த்தோம்னா நமக்கு வந்து கட் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசஞ்சர் பில்லியன் ரெண்டு பேர் உட்கார மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் சீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 200 உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை மாதிரி ஸ்பான்ச்சாகவும் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. தென் பேக் சீட்டும் அதே மாதிரி தான், நல்ல குவாலிட்டியாக நல்லா ஸ்பான்ச்சியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து கம்மியாக வந்து என்ன பண்ணி கொடுத்தாங்க அதை பார்ப்போம். தென் ஃபஸ்ட் இந்த பைக்கை பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் ஸ்டிக்கரிங் தான். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஸ்டிக்கர்லேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன், FA மாடல்னால ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் கூல்டு சிஸ்டம் அது கொடுத்துருக்குறாங்க, 160 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது PS4 வந்து இந்த பேட் வந்து இருக்காது. ஸோ 160 200 BS6 வெர்ஷனில் மட்டும் இந்த பேட் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. தென் நோட் பண்ண வேண்டியதுன்னா இன்ஜின் கார்டு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. பாதி கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க, பட் இவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் கார்டு கொடுத்துருக்குறாங்க, கிராஷ் கார்டு கொடுத்துருக்குறாங்க. தென் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு சேரி கார்டு, தென் பில்லியன் புட்ரஸ்ட்டு சேரி கார்டு இது எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க. தென் லெஃப்ட் சைடும் நமக்கு வந்து ஒரு பேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க அயல் கூல்டுன்ட்டு. தென் கியர் செட்டப், நம்மளுக்கு கியர் செட்டப் வந்து ஸ்டிக்கரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டு, நியூட்ரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ அந்த மாதிரி கியர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வண்டி பற்றி டீட்டெயில் ரிவ்யூ சொல்லியாச்சு. தென் இதை வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம். தென் ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியரில் எவ்வளோ போகுது அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ரைடிங் பொசிஷனும் நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுறோம் அந்த இதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. எப்போயுமே பைக் ஓட்டும்போது சரி நம்ம சைடு மிரர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடு மிரர் தான் கன்ஃபார்ம் நீங்கள் முக்கியமாக தேவைப்படுற ஒன்று. ஸோ சைடு மிரர் இல்லாமல் வந்து பைக் ஓட்டுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்.
வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது, 200 மாதிரியே இருக்குது. ஸோ பிக்கப்பும் அந்தளவுக்கு இருக்குது நமக்கு. ஆனால் பிஎஸ் 4 லெவலுக்கு வந்து நமக்கு வந்து பிக்கப் கிடையாது. பிஎஸ்எஸில் வந்து பிக்கப் எல்லாம் கன்ஃபார்ம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் வண்டி பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மீனும் பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. பாதி பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாய் எபிசோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாய் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேக் பெயின் வர மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ பேக் பெயின் வராதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஸோ ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வைடாகவே கொடுத்துருக்குறாங்க. டாப் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் போகல. ரோடு பார்த்தவங்க தெரியும் கொஞ்சம் மேடு மல்லமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் நேரவாக இருக்கும். இதில் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு நேச்சுடு பைக், நல்லாவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. பிக்கப்பும் நல்லா தான் இருக்குது. மைலேஜும் 40 தருது. ஓகே, ஃபஸ்ட் டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஏபிஎஸும் செம்மையாக ஒர்க் ஆகுது இதில். ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பட் ஆனால் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சடனாக நம்ம இப்போ ஒரு 70-60 பைக் எடுக்கும்போது ஊழல் எடுக்கிற சமயம் சரி, நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பட் ஆனால் இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து ஓட்டுங்க. ஆஃப்ரோடிங் செக் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த பைக்கில் செக் பண்ணலாமா வேணாமா, செக் பண்ணலாமா வேணாமா. பார்ப்போம், ஆஃப்ரோடிங் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம NS160 BS6 வெப்பன் வந்து ஆஃப்ரோட் செக் பண்ண போகிறோம். சீரியஸாகவே நமக்கு வந்து 173 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஸோ இதே ஆஃப் ரோடிங் போதும் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ரிட்டர்ன் பை மறுபடி செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அந்த ரோடு வந்து ரோடு உண்மைக்கே பார்த்தோன்னா ஒரு 6 தான் இது வந்து. உங்களை பார்த்தாலே தெரியும், கலர்லாம் கிடக்கும், பெரிய பெரிய கலர்லாம் கிடக்கும். ஸோ இதே ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சால்வ் நாமளே நம்மளால் வர முடியும் இந்த இதில். ஒன் செகண்ட், நம்ம மறுபடியும் போய் இந்த ரோட்டில் ஆஃப் ரோடிங் செக் பண்ணுவோம். இந்த ரோட்டில் வந்து நம்ம ஆஃப் ரோடிங் செக் பண்ண போகிறோம், செக் பண்ணி பார்ப்போம்.
சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குட்டி பையனை சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆஃப்ரோடிங் செக் பண்ணியிருக்கு. நான் பைக்கில் என்ன செக் பண்ணேன், ஆஃப்ரோடிங் டாப் ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் பைக் பற்றி எதுவும் டீட்டெயில் ரிவ்யூ வேணும், மைலேஜ் டெஸ்டிங் வேணும், அந்த மாதிரினா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன், முடிஞ்சளவுக்கு இல்லை கன்ஃபார்ம் நான் போடுறேன். ஸோ இதே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தார், DS6 மாடல் 160 வந்து ரிவ்யூ போடுங்க அப்புறம் ரெட் கலரு அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் நம்மகிட்ட இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க, தீபாவளிக்கு முன்னாடி தான் எடுத்தாங்க அப்போ. ஸோ அந்த பைக்கோட ஓனர் பேர் வந்து சசிகுமார், அவர் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க பைக் தான் இது. தேங்க்ஸ் டு சசிகுமார் ப்ரோ பைக் கொடுத்ததுக்கு, ரிவ்யூ பண்ணேன். வேறு எதுவும் உங்களுக்கு பைக் எதுவும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி போடுறேன். அண்ட் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு கொல்லிமலை ஒரு பிளான் போடுறோம், ரெண்டு நாள் ட்ரிப்பு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழைத்து ஆளில் போட்டுக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் தேக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சேனலை திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான அழைத்து ஆளில் போட்டுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய். It's caught in the crossfire.